ஜெபம் பண்ண கடவோ, மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தெய்வமே, இந்த மாலை பொழுதிலே உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த காணொளி வாயிலாக தங்கள் இல்லங்களில் இருந்தே உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆராதனை வேலை மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைந்திட அருள் புரிவீராக. உம்முடைய கிருபையின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். தேவரே, நீர் எங்களிலே பிரசன்னராயிருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் பாக்கியத்தை தாரும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதம் 273, ஆராதனை கீதம் 843 பாடுவோம். நல்ல செய்தி, இயேசுவை நோக்கி பார், இரட்சிப்பார். கீதம் 273, ஆராதனை கீதம் 843. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். பாருங்கள், ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும்.
மாறி மாறி வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 144 சங்கீதம் 144 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் தயாபரமும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறக்கி பர்வதங்களை புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுவையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புருவினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறீர். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உம்முடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்பிவியும். அப்பொழுது குமாரர் மரவில் ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 16000 பெருகும். எங்கள் எருதுகள் பலத்தவர்களாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமான சிறை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது, கர்த்தரை தேவமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:13-22 வரை. மத்தேயு 19:13 முதல். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கையை வைத்து பின்பு அவ்விடமிட்டு புறப்பட்டு போனார். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாயிருக்க விரும்பினால்
போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும். பின் என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் யாவரும் கீதம் 486 ஆராதனை கீதம் 720 பாடுவோம். பாதை காட்டும் மா யெகோவா பரதேசியான நான். கீதம் 486 ஆராதனை கீதம் 720. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆவலாய் காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அருளி செய்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் சிந்தனையை நாம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நடத்துகின்ற தேவம் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் மாசிக்கை கேட்ட திருமறை பகுதியிலிருந்து நம்முடைய தியானத்திற்கான சிந்தனையை நாம் சிந்திக்க உள்ளோம். நாம் ஆசிக்க கேட்ட வேத பகுதியிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வண்டை வந்த ஒரு வாலிபனை குறித்து ஒரு அதிகாரியை குறித்து தான சிந்தனையை தான் நாம் சிந்திக்க உள்ளோம். நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் மத்தேயு 19:13 22 வரை உள்ள பகுதி. இந்த சம்பவம் மத்தேயு நற்செய்தி நூலில் மாத்திரமல்ல
மார்க்கு நூம் நற்செய்தி நூலிலும் லூக்கா நற்செய்தி நூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 10:13 முதல் 22 வரை உள்ள பகுதியும், லூக்கா 18:15 முதல் 24 வரை உள்ள பகுதிகளிலும் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். ஆகவே இந்த நாள் சிந்தனையிலே 3 நற்செய்தி நூல்களையும் ஒன்றித்து நான் உங்களோடு இந்த நாள் சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சம்பவம் நமக்கு முதலாவது கற்றுத்தரக்கூடியதான பாடம் என்ன? ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே ஆர்வத்தோடு வந்ததான இந்த வாலிபன், ஆர்வத்தோடு வந்தவன் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் எப்படி வந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மார்க்கு 10:17 மார்க்கு 10:17 அவன் எவ்விதமாய் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் வந்தான் என்பதை நாம் வாசிக்க முடியும். மார்க்கு 10:17 பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக அவன் ஓடி வருகிறான். ஓடி வந்தவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான், தன்னுடைய ஆர்வத்தை தெரிவிக்கிறான். ஆகவே தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம், ஆர்வத்தோடு வந்தவன், ஆர்வத்தோடு வந்தவன். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தன்னுடைய ஆர்வத்தை தெரிவிக்கிறான். என்ன ஆர்வம்? நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவனுடைய இருதயத்தின் ஆர்வமாக இருந்தது. நித்திய ஜீவனை அடைவதற்கு இன்னும் என்கிட்ட ஒரு குறை இருக்குது, அல்லது இன்னும் என்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்திருந்தபடியினாலே எப்படியாகிலும் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு கூட ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறான், மிகுந்த ஆர்வத்தோடு வைக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு வந்தவன் இந்த வாலிபன். அது மாத்திரமல்லாமல் அவனிடத்திலே கற்பனையை கை கொள்ளக்கூடியதான ஒரு நற்குணம் இருந்தது. ஆண்டவர் இயேசுவண்டை வந்து கேட்க வேண்டும் என்கின்ற நற்சிந்தனையும் அவனிடத்திலே இருந்தது. வேறு யாரிடத்திலையும் போகவில்லை. அந்நாட்களிலே ஆண்டவர் இயேசு வேத பாரகர், பரிசேய சதுசேயர்களுடைய தவறான போதனைகளை கண்டித்து உணர்த்துகிறே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேத பாரகர் பரிசேயரிடத்திலே இவன் போகவில்லை. மாறாக சரியாய் போதிக்கக்கூடியதானே ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே இந்த வாலிபன் வந்தான். நல்ல போதகரே என்று சொல்லி முழங்கால் படியிட்டு நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அந்த அளவுக்கு ஆர்வம் அவனிடத்தில் இருந்தது. சரியான நபரிடத்தில் வந்து இந்த கேள்வியை கேட்டான். சரியான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு கூட தன்னை அர்ப்பணித்து இந்த வார்த்தையை கேட்டான். ஆனால் அவனுடைய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுது அவனிடத்திலே ஆர்வம் இருந்தது. எப்படியாகிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவனிடத்திலே இருந்தது. ஆனால் அவனிடத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடியதான பதிலுக்கு கீழ்ப்படியக்கூடியதான இருதயம் இல்லை, அர்ப்பணிக்கக்கூடியதான ஒரு இருதயம் இல்லை. ஆர்வம் இருந்தது ஆண்டவருடைய நித்திய ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலோ அர்ப்பணிப்போ இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்விலே சுயம் ஆளுகை செய்யும் பொழுது அங்கே தேவனுடைய ஆளுகையை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுயம் ஆளுகை செய்கிறதோ, தன்னுடைய மன விருப்பம் ஆளுகை செய்கிறதோ, அங்கே ஆண்டவருடைய ஆளுகையை எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டதானே ஒரு வாலிபனாய் இவன் இருந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில ஆர்வம் இருந்தது. ஆனால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருந்தும் அவனிடத்தில் கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் இல்லாததினாலே அந்த ஆர்வம் பிரயோஜனமற்ற ஆர்வமாகி போய்விட்டது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பல்வேறு விதங்களிலே ஆலய காரியங்களிலும் சரி, வேத வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஆலயம் சார்ந்த காரியங்களில் கொடுப்பதிலும் மிஷினரிமார்களை தாங்குவதிலும் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே நாம் ஆர்வம் காட்டி கொண்டிருக்கலாம்.
அந்த ஆர்வம் உண்மையிலே பாராட்டக்கூடியதான ஒரு ஆர்வம். அப்படிப்பட்ட ஆர்வம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ஆர்வத்தை ஆண்டவரே நமக்கு தந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆர்வத்தோடு கூட நாம் நின்று விடாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆர்வம் இருக்க வேண்டும், உண்மைதான். ஆண்டவர் தான் அந்த ஆர்வத்தை நம்முடைய இருதயத்தில் தருகின்றவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் அந்த விருப்பத்தையும் ஆசையும் நமக்குள்ளே தருகின்றவராக இருக்கிறார். அதே சமயத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்காமல் சுயம் ஆளுகை செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து விட்டு நான் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லி ஆர்வத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக பரலோக பாக்கியத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்ல இயலாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்துக்காக, உம்முடைய ஊழியத்துக்காக, உம்முடைய திருப்பணிகளுக்காக நான் பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசங்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிரயாசங்களை செய்வதற்கு எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி. அதோடு கூட நான் உம்முடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படியணும், உம்முடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படியணும், நானும் என்னை அர்ப்பணித்து செயல்படணும் உமக்கு என்று சொல்லி நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக இந்த மனிதனுடைய வாழ்விலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இவன் ஆஸ்தியை விரும்பினவனாக இருந்தான். இவன் ஆஸ்தியை விரும்பினவனாக இருந்தான். முதலாவது நாம் சிந்தித்தோம், இவன் ஆண்டவரிடத்திலே ஆர்வத்தோடு வந்தவன், ஆர்வத்தோடு வந்தான். இரண்டாவதாக இவனுடைய வாழ்விலே இவன் ஆஸ்தியை விரும்பினவனாக இருந்தான். மத்தேயு 19:16 மத்தேயு 19:16 அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன், அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைகோள் என்றுகிறார். ஆக இந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடியும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவை நல்ல போதகரே என்று சொல்லி இவன் அழைப்பதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்பதாக சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு நல்லவர் அல்லவா, அல்லது ஆண்டவர் இயேசு கடவுள் அல்ல என்று சொல்ல விரும்புகிறாரா இந்த இடத்திலே? அப்படி அல்ல. இந்த இடத்தில் சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், நீ என்னை நல்லவன் என்று ஏற்றுக்கொண்டால் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெய்வம் ஒருவரே நல்லவர் என்கின்ற ஒரு ஆழமான சத்தியத்தை இங்கே சொல்கிறார். நீ என்னை நல்லவன் என்று ஏற்றுக்கொண்டால் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெய்வம் ஒருவரே நல்லவர் என்கின்றதான ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே அந்த வாலிபனிடத்திலே சொல்லுகிறார். ஆக இப்படி ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அவன் சொல்லுகிறான், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவனுக்கு கற்பனையை கைக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். அதற்கு அவன் சொன்னான், நான் கற்பனைகளை கை கொண்டு வருகிறேன். என்ன என்று சொன்னால், நான் கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, களவு செய்யவில்லை, பொய் சாட்சியம் சொல்லவில்லை, என் பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கின்றவனாக இருக்கிறேன், இவைகளெல்லாம் என்னிடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று என்பதாக அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ பூரண சர்க்குணனாயிருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. ஆக ஆண்டவர் இயேசு இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரம் கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. மார்க்கு நற்செய்தி நூலிலே இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மார்க்கு 10:21 மார்க்கு 10:21 பின்பகுதியிலே நாம் வாசிக்க முடியும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. இங்கே ஆண்டவர் இயேசு அவரை பின்பற்றி வருவதற்கு என்று சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய காரியம், எல்லாவற்றையும் உனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு
பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த வார்த்தையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவரைக்கும் நித்திய ஜீவனை அடைவதற்கு நற்குணம் போதும், நற்செயல்கள் போதும் என்று சிந்தித்து கொண்ட அவனுடைய மனதிலே இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டபொழுது அவனாலே கிரகிக்கத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் என்னப்பட்டு போனான், மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று சொல்லி மார்க்கு 10:22 நாம் வாசிக்க முடியும். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஆகவே அவனால் அந்த ஆஸ்தியை விட்டுவிட்டு வர முடியவில்லை. அந்த ஆஸ்தி அவனுக்கு பெரிதாயிருந்தது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதை காட்டிலும் அந்த ஆஸ்தியானது அவனுக்கு பெரிதாக இருந்தது. ஆகவே அந்த ஆஸ்தியை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு அவனால் முடியவில்லை. இவ்வளவு பெரியதான ஆஸ்தி எப்படி விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி செல்வது, இவ்வளவு பெரிதான ஆஸ்தியை விட்டுவிட்டு எப்படி நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது என்கின்ற கேள்வி. ஆகவே இது அவனால் முடியாது என்கின்றதான ஒரு சிந்தனையிலே மிகுந்த மனமடைந்தவனாக துக்கத்தோடு போய்விட்டான். பிரியமானவர்களே, அப்படி என்றால் மிகுந்த ஆஸ்தி உள்ளவர்கள், செல்வந்தர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதா? அவர்கள் எல்லாரும் தங்கள் ஆஸ்தியை விட்டுவிட்டு தான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டுமா என்று சொன்னால், நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது வேதத்திலே ஆஸ்தி உள்ளவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது சகை அவன் ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். நிக்கோதேமு, யோவான் நற்செய்தியாளர் கூறுகிற நிக்கோதேமு, அவன் ஒரு செல்வந்தனாக இருந்தான். அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு, அவர் ஒரு செல்வந்தனாக இருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட செல்வந்தர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆகவே செல்வந்தர்கள் அல்லது மிகுந்த ஆஸ்தி படைத்தவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் இயேசுவை பெரிதாய் காணும் பொழுது, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை பெரிதாய் நினைக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை மிகவும் கனத்துக்குரியதாக நினைக்கும் பொழுது அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். மாறாக தங்களுடைய ஆஸ்தியை, உலக ஆஸ்திகளை பெரிதாய் நினைப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த பரலோக பாக்கியத்தை, நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வது என்பது கடினமாகிவிடும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை தான் இந்த வாலிபன் தன்னுடைய வாழ்விலே எதிர்கொள்கிறான். இவனிடத்தில் ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. இந்த நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கின்றதான ஒரு ஆவல் இருந்தது. அந்த ஒரு கேள்வி உணர்வு இருந்தது. ஆனாலும் அவன் வாழ்விலே அந்த ஆஸ்தியை விட்டுவிட்டு அவன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு அவனால் முடியவில்லை. அந்த ஆஸ்தி தான் அவனுக்கு பெரிதாய் தெரிந்தது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் பல நற்செயல்களை செய்கிறேன், ஆகவே நான் நிச்சயமாகவே பரலோகத்துக்கு சென்று விடுவேன் என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த வேத வசனங்களை மையமாக வைத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதான ஒரு அவசியம் நமக்கு உண்டு. நாம் வசிக்கின்றதான ஜனங்கள் மத்தியிலே ஒரு நல்ல மதிப்பு இருக்கலாம். நற்செயல்களை செய்கிறவர்கள், நற்குணம் படைத்தவன், இவரை போன்ற ஒரு நல்ல மனிதர் ஒருவரும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நற்குணங்களும் நற்செயல்களும் இருக்கலாம். ஆனாலும் இந்த வேத வசனங்களின்படி நம்முடைய வாழ்விலே நம்மை நாமே சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டியதான ஒரு அவசியம் நமக்கு உண்டு. மூன்றாவதாக நாம் இந்த சம்பவத்தின் வாயிலாக சிந்திக்க இருக்கக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை இழந்தவன். முதலாவதாக நாம் பார்த்தோம், ஆர்வத்தோடு வந்தவன் என்று சொல்லி ஆர்வத்தோடு இந்த வாலிபன் வந்தான். இரண்டாவதாக இவன் ஆஸ்தியை விரும்பினவனாக இருந்தான். மூன்றாவதாக இவன் ஆசீர்வாதத்தை இழந்தவன். இவனுடைய வாழ்விலே அர்ப்பணிக்க அவன் தயங்கினதினாலே, கீழ்ப்படிய மறுத்ததினாலே அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இவனை குறித்து மூன்று நற்செய்தி நூல்களிலும் ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது இவன் ஒரு செல்வந்தன், இவன் ஒரு தலைவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்க முடியும்.
அதை ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது எசர்டன் ரூலர் என்பதாக ஒரு அதிகாரியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சில வேத அறிஞர்கள் சொல்லும் பொழுது இவன் அநேகமாக சனகரிப் என்கின்ற யூத சங்கத்திலே மிக முக்கிய பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும் அல்லது அதில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்நாட்களிலே சனகரிப் சங்கம் என்று சொல்லும் பொழுது இன்றைய நாளிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை போன்றதான ஒரு பொறுப்பு. ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த பதவியை பெற்றவன் தான் இந்த வாலிபன் என்று சொல்கிறார்கள். அவன் வாலிபனாக இருந்தபடியினாலே இன்னும் அநேக செல்வங்களையும் ஆஸ்திகளையும் சேர்க்கக்கூடியதான வாய்ப்புகளும் அவனுக்கு இருந்தது. ஆக இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இருந்தது. ஆனால் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் தவறி போய்விட்டான். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னாலே நம் கண்களுக்கு நினைவிலே வரக்கூடியதான ஒவ்வொரு காரியம் என்ன? ஒரு பெரிய வீடு, வீட்டுக்கு முன்பு ஒரு பைக்கு, ஒரு காரு, தேவையான அளவு நல்ல கையில் காசு, பேங்க் அக்கௌண்ட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை, இதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் சார்ந்ததான காரியங்கள் இந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் ஆசீர்வாதம் என்கின்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை என்ன என்று சொன்னால் பராக் என்பது. அப்படி பராக் என்று சொன்னால் அன்பளிப்பு அல்லது பரிசளிப்பு என்று அர்த்தம். ஆண்டவர் மனு குலத்திற்கு எதை அன்பளிப்பாக பரிசளிப்பாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது ஆதியாகமத்திலிருந்தே நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்திலிருந்தே பார்க்கலாம். ஆதாமுக்கு ஏவாளை ஆண்டவர் பரிசாக கொடுத்தார். ஆதாம் ஏவாளை பரிசாக கொடுத்தது அது அவர்களது உறவுக்கான ஒரு அன்பளிப்பாக நாம் பார்க்க முடியும். உறவுகளை ஆண்டவர் அன்பளிப்பாக கொடுத்தார். இரண்டாவதாக இயற்கையை நமக்கு ஆண்டவர் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சுற்றுச்சூழலை பார்ப்போம். மரம், செடி, கொடிகள் எல்லாம் ஆண்டவர் மனிதனுக்காக கொடுத்ததான ஒரு அன்பளிப்பு. மூன்றாவதாக நாம் உண்கின்றதான உணவு ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்ததான ஒரு பரிசு. நான்காவதாக ஒவ்வொரு நாட்கள், ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு பரிசாக தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நமக்கு தந்ததான ஒரு பரிசாக நினைச்சுகிறது இருக்கிறது. ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறியோம். நம்முடைய காலங்கள் அவருடைய காலத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் பரிசாக. ஐந்தாவதாக ஆண்டவர் இயேசுவே நமக்காக பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தம்முடைய ஜீவனையே கொடுத்து தான் எவ்வளவு பெரிதான ஒரு அன்பு உங்கள் மீது கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாய் சிலுவையிலே அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினவராய் தம்முடைய சரீரத்தை பிற்பதற்கு ஒப்பு கொடுத்தவராக அவர் காணப்பட்டார். இவ்வளவு பெரிதான ஒரு பரிசாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆக இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பக்கத்திலிருந்து மனு குலத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெரிதாய் கருத வேண்டும். இந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெரிதாய் கருத வேண்டும். இந்த ஆசீர்வாதம் தான் நம்மை ஆண்டவர் அண்டையிலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் நமக்காக பரிசாக கொடுத்ததான ஒவ்வொரு பரிசுகளையும் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் நாம் பொதுவாக ஆராதனைகளின் நிறைவிலே ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். இத்திரணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் விண்ணப்பங்களே என்று சொல்லி இறுதியாக ஒரு சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். அந்த ஜெபத்திலே நிறைவாக நாம் சொல்லும் பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு தந்தரலும் என்று சொல்லி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டர்களும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் வேண்டும் தான், அதே சமயத்திலே மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாலிபன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆர்வத்தோடு வர வேண்டும். அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும். இரண்டாவதாக இந்த மனிதன்
ஆஸ்தியை விரும்பினவனாக இருந்தான். நமக்கு ஆஸ்தி தேவைதான், ஆனால் அந்த ஆஸ்தி நம்மை ஆளுகை செய்கிற விதமாக இருக்கக்கூடாது. மூன்றாவதாக ஆசீர்வாதத்தை இழந்தவன். நாம் இவ்விதமான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. ஆண்டவரே நமக்காக ஆண்டவரே நமக்காக தந்திருக்கின்றதான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும், நித்திய வாழ்வுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்லும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாள் சிந்தனையை நம்முடைய மனதிலே நிறுத்தி கொள்வோம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே முதல் பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் கொண்டு வருகிறதை நாம் வாசிக்க முடியும். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பெற்றோர்கள் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை ஆசீர்வதித்தார். இவர்களைப் போலதான் பரலோக ராஜ்யம் இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்களுடையது பரலோக ராஜ்யம். ஒருவன் சிறுபிள்ளையைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கின்ற சிந்தனையை அந்த பகுதியிலே வாசிக்க முடியும். அப்படி என்றால் என்ன? ஒரு சிறு பிள்ளை பெற்றோரையே சார்ந்து வாழ்வது போல நாமும் ஆண்டவரையே சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே நித்தியமான ஜீவ வாழ்க்கை நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆகவே சிறு பிள்ளைகளைப் போல ஆண்டவர் இயேசுவையே சார்ந்து கொள்ள வேண்டும், இயேசுவையே நான் சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையிலே நாம் உறுதியாயிருப்போம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாய். கீதம் 495 ஆராதனை கீதம் 188 பாடுவோம். நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. கீதம் 495 ஆராதனை கீதம் 188. ஆ
ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவமே, எங்கள் மீது மிகுந்த கரிசனையும் அக்கறையும் உடையவரே, எங்கள் வாழ்வின் நற்பயணத்தை விரும்புகின்றவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் பூரண சர்க்குணராய் விளங்க, நாங்கள் முழுவதுமாக உம்மை சார்ந்து உம்மை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்களுக்கு தந்திருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது, அதோடு கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெரிதாய் பார்க்க வேண்டும், உம்முடைய வார்த்தையை பெரிதாய் நாங்கள் கனப்படுத்தி உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் நல்ல போதகரே, எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் தொழுகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே உம்முடைய வேத வசனங்களின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, தங்கள் இல்லங்களில் இருந்து உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருடைய இருதய விருப்பங்களையும் தேவரே நீர் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதி திரளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் புதிதாக்குகின்ற தேவம், ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே புதுமையை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருதய விருப்பங்களை தேவரே நிறைவேற்றி கொடுப்பீராக. எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் தேவன் என்று சொன்னவர். ஆண்டவரே, நீர் தாமே கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் ஆண்டவரே, நீர் கூடவே இருந்து வழி நடத்த போகிற தேவமாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, போகையிலும் வருகையிலும் உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களையும் உம்முடைய பாதுகாப்புக்கு நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல நீதாமே ஒவ்வொருவர்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அனுதினமும் உம்மோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்திலே வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை தாரும். ஆண்டவரே, சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போய்விடாதபடி, பாரம் கொள்ளாதபடி, உம்முடைய வார்த்தையிலே பலப்படத்தக்கதான கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதி தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை சூழ்ந்துள்ளட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார ரீதியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற நிலை ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவரை இறக்கம் செய்யுங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியமாக ஆண்டவரே, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை நோக்கி வேண்டுதல் ஏறெடுக்கிற ஒவ்வொருடைய இருதய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கிருபையை சூழ்ந்துள்ளட்டுங்க தாவை, தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுவீராக. நீரே நல்ல மேய்ப்பராக இருந்து ஆண்டவரே, நீரே நல்ல நேர்த்தியாகி ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள ஆளுகைக்கு பராமரிப்புக்கு ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை சூழ்ந்துள்ளட்டும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.
உங்களோடு இருப்பாராக. யாவரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.